வாழ்க வளமுடன் பழைய வேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்மளுடைய பழைய வேப்பர் சேனல் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே. இப்போ நீங்கள் வந்து லைவாக வந்து அப்படியே வந்து மரக்கிளையிலேயே கொடி செடிகளோட பின்னி அந்த முள் வேலியில் வந்து முள் செடியில் வந்து அப்படியே பின்னி வந்து படர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை பேர் வந்து என்ன அப்படின்னா நம்மளே சிவன் சிவன் மூலிகை அப்படின்னு சொல்கிறது, ஐந்து விரல் மூலிகை அப்படின்னு சொல்கிறது. ஐந்து விரல் மூலிகை எதற்காக சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து விரல், இப்போ வந்து ஐந்து விரல் அப்படி நீட்டுனா எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த மூலிகையுடைய இலை வந்து ஐந்து விரலில் வந்து ஐந்து இலையாக வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இப்படி வந்து விரல் மாதிரியவே வந்து இது வந்து காணப்படும் சரிங்களா. இப்படி வந்து உள்ளாங்கையை விரித்து பார்த்தோம்னா எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்து காணப்படும். பெருவிரல், ஆள்காட்டி விரல் இப்படி வந்து இருக்கிற மாதிரி அந்த வழியில் வந்து காணப்படும். இதோடைய காய் வந்து பார்த்தீங்கன்னா ராமராமமாக வந்து இப்படி இருக்கும் சரிங்களா. அதுதான் இது வந்து சிவன் சிவன் மூலிகை, ஐந்து ஐந்து விரல் மூலிகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகையை பற்றி சித்தர்கள் வந்து பயங்கரமாக வந்து புக்கில் எழுதி வச்சுருக்காங்க. நிறையா மருத்துவ குணங்கள் வந்து இந்த மூலிகையில் இருக்கும், எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆண்மை சம்பந்தமான பிரச்சனை, மூளை சம்பந்தமான பிரச்சனை, முதுகு வலி பிரச்சனை, கழுத்து வலி பிரச்சனை, புடதி வலி பிரச்சனை, ஒற்றை தலைவலி பிரச்சனை, இப்படி பலவிதமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியது. வயிற்றுக்கள் இருக்கிற நச்சுக்கள், கெட்ட கொழுப்புக்கள், இந்த மாதிரி வாயு தொல்லை பிரச்சனை, இப்படி நிறைய விதமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடிய மூலிகை இந்த சிவன் சிவன் மூலிகை, இந்த ஐந்து விரல் மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. இதனுடைய பழம் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் வந்து பழுத்துரும் சரிங்களா. இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்து ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடக்கூடிய பழம், ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் வந்து இந்த பழத்தை வந்து விரும்பி பறவைகள் வந்து இரவு நேரத்தில் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க. இப்போ ஒரு மூணு இலை எடுத்து, ரொம்ப வந்து தேவையது, மூணு இலை எடுத்து இப்போ வந்து ஒற்றத்தலை வலி, இந்த மாதிரி புடதி வலி, இந்த மாதிரி சுறுசுறுப்புலாம் இருக்கிறது, இந்த மாதிரி வயிற்றுக்கள் இருக்கிற நச்சுக்கள், கிருமிகள், கெட்ட கொழுப்புகள், உள் மூலம் வெளி மூலம் இந்த சம்மந்தமான பிரச்சனைக்கு வந்து ஒரு மூணு இலை எடுத்து அதோட மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் இடித்து போட்டு நல்லா மலமலன்னு கொதிக்க வச்சு காலையில் 50 மில்லி அளவுக்கு குடித்து வந்தால் இந்த சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யுமா. இந்த ஒற்றத்தலைவலி பிரச்சனை, தலைவலி, புடதி வலி, இந்த மாதிரி சுறுசுறுப்புலாமல் இருக்கிறது, உடலில் இருக்கிற நச்சுக்கள், கிருமிகள், உள் மூலம் வெளி மூலம் இதுக்கு எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமாக தீர்வு கொடுக்கக்கூடியது. இது வந்து சித்தர்கள் வந்து புக்கில் அப்போயிலிருந்தே எழுதி வந்து பெரிய பெரிய புக்கில் டைரியில் எழுதி வச்சுருக்காங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க இந்த சிவன் சிவன் மூலிகை, இந்த ஐந்து விரல் மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைக்குமே வந்து இந்த இலையை வந்து சாப்பிட்டால் நல்லா வந்து ஆண்மையை வந்து பூஸ்ட் பண்ணுமா, நல்லா வந்து ஒரு அற்புதமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க. இதில் வந்து ரொம்ப அருந்தளத்தை நீங்கள் வந்து பார்க்க முடியும், எல்லா இடத்துலையும் வந்து இது வந்து காணப்படாது. ஏதாவது ஒரு இடத்துல வந்து அருந்தளத்தை, ரொம்ப அருந்தளத்தை இருக்கும் இந்த மூலிகை வந்து அதிகமாக வந்து நம்ம கண்ணில் வந்து சிக்காது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகையை நீங்கள் வந்து பயன்படுத்தினால் ரொம்ப சிறப்பு இருக்குது. இதை பயன்படுத்தாமல் இருந்தால் இதனுடைய மூலிகையுடைய மருத்துவ குணங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மற்ற நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து சொல்வதற்கும் எடுத்து கூறுவதற்கும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மூலிகைலாம் வந்து இருக்குது அப்படின்றதையும் தமிழகத்தில் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா 500,000 மூலிகைக்கு மேலே இருக்குது நண்பர்களே. 500,000 மூலிகை இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து சில பேர் வந்து யோசிப்பீங்க, கிடையாது, இருக்குது நண்பர்களே. பல மூலிகள் இருக்குது, எல்லா மூலிகை தான், செடி கொடின் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறையா இருக்குது, எக்கச்சக்கமான மூலிகை இருக்குது. 4,448 நோயும் குணப்படுத்தக்கூடிய தன்மை நம்ம தமிழகத்தில் இருக்குது நண்பர்களே. நம்ம எங்கேயும் தேடி போக அவசியமே கிடையாது. எல்லாம் வந்து மழை பெய்து எங்கேயும் தண்ணி வெள்ளம் அங்கே எங்கே வந்து ஈரம் காணப்பட்டால் எல்லா பூச்சி பூண்டுகளுமே நம்ம தமிழகத்தில் வளர்ந்து வரும், பார்க்கலாம், கண் கூட பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகையெல்லாம் நம்ம தமிழகத்தில் இருக்குது நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ போடுவதற்கு எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.